ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்னென்ன? இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெமிலியராக தெரிகிற உலோகம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு. அது எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஏன்னா எல்லா மேக்ஸிமம் பொருள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் இருக்கும். தங்கம், வெள்ளி, பித்தளை, தாமிரம், செம்பு, அலுமினியம், இந்த மாதிரியான உலோகங்கள் நமக்கு தெரியும். இப்போ ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்னென்ன உலோகங்கள் அப்படின்னா, தங்கம், இரும்பு, தாமிரம், செம்பு, இது தான் அறிந்திருந்தாங்க. அந்த காலத்தில் அந்த உலோகங்களுக்கு என்ன பெயர்கள் இட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆரம்பத்திலிருந்தே வந்து தங்கம், இரும்பு, தாமிரம் இந்த மாதிரி பேர் இல்லை. தங்கத்துக்கு என்ன பேர்னா ஹிரண்யா அப்படின்னு பேர், இரும்புக்கு என்ன பேர்னா ஷியாமா அப்படிங்கிறத இரும்பு பேர், தாமிரம் அப்புறம் செம்புக்கு அயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் எது அப்படின்னா ஹிரண்யா, சியாமா, அயாஸ். அப்படின்னா ஹிரண்யானா தங்கம், சியாமானா இரும்பு, அயாஸ் அப்படின்னா தாமிரம் செம்பு, ரெண்டையுமே அயாஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரிக்வேத காலத்தில் நீங்கள் போய் தங்கம், ஒரு வேளை டைம் ட்ராவல் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே போய் தங்கம் வந்து ஒரு போன் கொடுங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் தெரியாது, தங்கம்லாம் தெரியாது. ஹிரண்யானா தான் தெரியும், ஹிரண்யா ஒரு காயின் கொடுங்க அப்படின்னா தான் தெரியும், தங்கம்னா தெரியாது உங்களுக்கு. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் ஹிரண்யா, சியாமா, அயாஸ். ஹிரண்யானா தங்கம், சியாமானா இரும்பு, அயாஸ் அப்படின்னா தாமிரம், செம்பு.